வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் தீபாவளிக்கான பட்சணம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு முறுக்கு பண்ண போகிறோம். இந்த முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தேங்குழல் அச்சுலேயும் புழிஞ்சிக்கலாம், முள்ளு முறுக்கு அச்சுலேயும் நம்ம புழிஞ்சிக்கலாம். ரெண்டுமே அருமையாக வரும். இந்த முறுக்கு பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்படியே நொறுங்குது பார்த்தீங்களா, நல்லா மொறு மொறுன்னு அருமையா இருக்கும். வாயில போட்டா அப்படியே கரையும் பாருங்க, அப்படியே தூள் ஆயிடும். இந்த முறுக்கு வந்து ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டே வரைக்கும் வேலைக்கு போயிட்டு பிஸியா இருந்து அடுத்த நாள் தீபாவளிக்கு என்ன பட்சணம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இந்த பாசி பருப்பு முறுக்கு பண்றதுக்கு நம்ம மிஷினுக்கு போய் மாவு அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை, இல்ல மிக்சியில மாவு அரைச்சி எடுத்துக்க வேண்டிய வேலையும் இல்லை. ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் பண்ணலாம், அதே நேரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாசி பருப்பு நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும். அரிசி மாவு கடையில கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்ம என்ன பண்ணணும், அரிசி மாவு வாங்கும்போது நயம் அரிசி மாவு அப்படின்னு கேட்டு வாங்கணும். அதாவது நல்லா ஃபைனாக இருக்கும் இந்த அரிசி மாவு. நம்ம சாதாரணமாக வாங்குறது கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் நல்லா ஃபைனாக இருக்கும். இந்த நயம் அரிசி மாவு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாலே போதும், இந்த முறுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வரும். பாசி பருப்பு அப்படிங்கிற நல்ல வாசனையாகவும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பாசிப்பருப்பு முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு முறுக்கு பண்றதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நம்ம லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுத்துடக்கூடாது, நம்ம தொட்டா கொஞ்சம் நல்லா சூடாகணும், நல்லா ஒரு வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு, இப்படி தொட்டா கொஞ்சம் நல்லா சூடா இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காமன் நேரத்துக்கு நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். நம்ம ஊற வச்சுருக்கிற பயத்தம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள் அந்த பருப்புக்கு மேலே ஒரு லேயர் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம். குக்கர் மூடியை மூடிட்டு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இது சூடாக இருக்கும்போதே கரண்டியால் நல்லா மசித்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாசி பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துட்டோம் இல்லையா, நாலு கப்பு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பாசி பருப்பு குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அதில் ஒருவேளை நிறைய தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். பார்க்கலாம் நமக்கு லாஸ்ட்டில் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இப்போ மிக்சியில் வந்து பாசி பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கியிருக்கேன். இதை வந்து ஒரேடியாக ஜாஸ்தி தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளித்து தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சிலிண்டர்கள் ஷேப்பில் நம்ம அப்படி உருட்டி வச்சுக்கலாம். முறுக்கு ப்ரெஸ்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி நான் தேங்குழல் அச்சு எடுத்துக்க போகிறேன். முள்ளு முறுக்கு அச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபுல்லாக லேஸாக வந்து நான் எண்ணெயை க்ரீஸ் பண்ணியிருக்கேன், மாவு ஒட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாவு வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். சரி, க்ளோஸ் பண்ணிப்போம். லேசாக அப்படி பாத்திரத்துலேயே வந்து நீங்கள் அப்படி புழிஞ்சு பாருங்கள், ஈஸியாக வந்து இப்படி விடாமல் நல்லா வருதா, துண்டாகாமல் அப்படி நல்லா வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வந்ததுன்னா தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். விட்டு விட்டு வருதுன்னா திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது பாருங்கள் அழகாக கண்டினியூஸாக நல்லா வந்திருக்கு. ஒரு கரண்டிக்கு பின்னாடி லேசாக எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம முறுக்கு புழிஞ்சிட்டோம்னா நமக்கு ஷேப் நல்லா வரும். இல்லை டைரெக்டாக கூட நம்ம புழிஞ்சிக்கலாம். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி மாவு போட்டு பாருங்கள், டக்குன்னு எழும்பி வருது அப்படின்னா பாருங்கள் எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம கரண்டியில் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே எண்ணெயில் ட்ராப் பண்ணிடலாம். பழக்கம் இருக்கிறவங்க டைரெக்டாக எண்ணெயிலே புழியலாம், பழக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கலாம். டைரெக்டாக புழிஞ்சோன்னா இந்த எண்ணெயோட சூடு வந்து ஆவி கையில் போடும், அது தாங்காது அப்படின்னா அந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் திருப்பி விட்டுருவோம். எண்ணெயில் போட்டதுமே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இந்த ஓசையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சாச்சு, கம்ப்ளீட்டாக ஓசை அடங்கியாச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிய வச்சுக்கணும்.
பாருங்க எப்படி நல்ல சத்தம் கேக்குது. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் கொள்ற அளவுக்கு நம்ம கடாய் சைஸ் நம்ம அதுல எவ்வளவு எண்ணெய் வச்சிருக்கோம் அது தகுந்த மாதிரி நாலோ அஞ்சோ மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பாசி பருப்பு முறுக்கு ரெடி. இந்த முறுக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தேங்குழல் அச்சிலையும் புழிஞ்சிக்கலாம், முள்ளு முறுக்கு அச்சிலையும் நம்ம புழிஞ்சிக்கலாம். ரெண்டுமே அருமையா வரும். முறுக்கு பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க, அப்படியே நொறுங்குது பாத்தீங்களா, நல்ல மொறு மொறுன்னு அருமையா இருக்கும். வாயில போட்டு அப்படியே கரையும் பாருங்க, அப்படியே தூள் ஆயிடும். வாங்க இந்த முறுக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்குங்க, நல்ல டேஸ்டா. இந்த பாசிப்பருப்பு வாசனையோட அருமையா இருக்கு. நான் சாப்பிட்டது உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல மொறு 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 மொறுன்னு இருக்கு. அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், ஒரு டப்பா ஃபுல்லா முறுக்கு பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி. எவ்வளவு குயிக்கா பண்றோம் நீங்களே பாத்தீங்க. ஜஸ்ட் பாசிப்பருப்பை வேக வச்சோம், அரிசி மாவோட கலந்து நம்ம புழிஞ்சிட்டோம். எண்ணெயில போட்டதும் இந்த முறுக்கு சீக்கிரமும் வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. முறுக்கு புழிஞ்சி பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஏர்டைட் டப்பால போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் இந்த முறுக்கு அருமையா இருக்கும். இதே அளவுகளோட இதே மெத்தட்ல இந்த தீபாவளிக்கு இந்த பாசி பருப்பு முறுக்க நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு தீபாவளி ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.